தமிழகத்தில் 1 முதல் 5 ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வு கிடையாது. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள கட்டடங்களுக்கு சொத்து வரி உயர்வு. 150% வரை வரி உயர்வால் மக்கள் அதிர்ச்சி. மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்திய தமிழக அரசு. வீட்டு வாடகை கட்டணம் உயரும் என்பதால் கவலையில் மக்கள். ரமலான் மாத நோன்பு இன்று துவக்கம். மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு நோன்பை தொடங்கிய இஸ்லாமியர்கள். திரையரங்குகளில் ஏ சான்றிதழ் படங்களுக்கு 18 வயதுக்குட்பட்டவர்களை அனுமதிக்கக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தணிக்கை குழு எச்சரிக்கை. கீழடியில் நடைபெற்ற 8 கட்ட அகழாய்வு பணிகள். நீள் செவ்வக வடிவ தாயக்கட்டை, செப்பு காசு உள்ளிட்ட 460 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடியில் மாநில அளவிலான செஸ் போட்டிகள் துவக்கம். 200 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீயால் விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல். நீர் தொட்டிகள் அமைத்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. வரையாடுகளின் பிரசவ காலத்திற்காக மூடப்பட்ட 3 இரவிக்குளம் தேசிய பூங்கா மீண்டும் திறப்பு. 100 மேலான புதிய குட்டிகள் கண்டறியப்பட்டதாக வனத்துறை தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.